நண்பர்களே, இன்னைக்கு வந்து நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு வந்திருந்தோம். அரிசி மாவில் கோலம் போடணும்னு ரொம்ப நாளாக அரிசி ஆசைப்பட்டாங்க. அதுக்காகத்தான் இன்னைக்கு அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு பெருமாள் கோயிலுக்கு வந்திருந்தோம். இதுவரை தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அரிசி மாவில் கோலம் எதுக்கு போட வந்திருக்கோம்னா, காக்கா, குருவி, எறும்பு, கிளி இதுகளுக்கெல்லாம் உணவாக பயன்படுறதுக்காகத்தான் அரிசி மாவில் கோலம் போட வந்திருக்கோம். எறும்பு, காக்கா, குருவி, புறாலாம் வரும். அழகா போட பார்த்தா அழகான குருவியா வரும், அழகான குருவி, அழகான கிளி, அழகான மைனா. இது என்ன குளம்? சங்கு குளம். எத்தனை புள்ளி? ஐந்து புள்ளி. ஒன்பது புள்ளி. ஒன்பது புள்ளி, ஒன்பது வரிசையா? ஐந்து வரை. ஐந்து வரைனா வரிசையா? வரிசைன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன புள்ளியோ, எங்கிட்ட வந்து காக்கா, குருவி, புறாலாம் இந்த அரிசி மாவை சாப்பிட்டா சரித்தான். எறும்புதே அதிகமாக சாப்பிடுது. எத்தனை புள்ளி குளம்? ஒன்பது புள்ளி அஞ்சு வர. நினைச்சியா குளத்தை வந்து எறும்பு சாப்பிடுதா? சந்தோஷம் தானே. எறும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்துட்டு போறதை பார்க்கலாம். அரிசி மாவு மட்டும் தனியா எடுத்து அரிசி மாவு கோலம் போட்டாச்சு. ரொம்ப சிறப்பாகவே நிறையா எறும்புகள்லாம் வந்து அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவு மட்டும் தனியாக அப்படியே வாயில் கடைச்சி எடுத்துகிட்டு போச்சு எறும்புகள்லாம். நாங்கள் பார்த்தோம், அது மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. அது தானே? ஆமாம். ஏன்னா நிறையா உயிர்கள் வந்து அந்த அரிசி மாவில் கோலம் போட்டோம்னா வந்து சாப்பிடும். எறும்புகள் மட்டும் இல்லை, பறவைகள் கூட வந்து கொத்தி சாப்பிட்டு போன விஷயத்தெல்லாம் நான் பார்த்தோம். மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது. அடிக்கடி நாங்கள் இந்த கோயிலுக்கு வருவோம். இந்த தடவை வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். சந்தோஷம் தானே வாழ்க்கையில் முக்கியம். இந்த இடம் எப்படி இருக்கு அனுசியா? அழகாக இருக்கு. ஏன்? இந்த குயில் சத்தம், பறவைகள் சத்தம் கேட்கும்போது நல்லா இருக்கு, காது இனிமையாக இருக்கு. அங்கே ஒரு கோலத்தை போட்டு விநாயகர் கோலம் போட்டோம். விநாயகருக்கு, விநாயகருக்கு அப்பாவுக்கு போட்டோம், ரெண்டாவதுக்கு மகனுக்கு போட்டிருக்கோம். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நண்பர்களே, தமிழ் வில்லேஜ் டிவி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஃபெல் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலி தொப்பு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம்.